துன்மார்க்கன் They shall be brought forth to the day of wrath. கோபாக்கினை நாளுக்கென்று அவர்கள் கொண்டு வரப்படுவார்கள். துன்மார்க்கர்கள். அல்லேலூயா. இறுதியாக backslidden people. பின்மாறி போனவர்களும் இந்த கோபாக்கினை லிஸ்டுக்குரியவர்கள் தான். வேதத்தில் வாசிக்கிறோம், சத்தியத்தை அறிந்து ஒருவன் மனப்பூர்வமாய் பாவம் செய்வான் என்றால் செலுத்தத்தக்க வேறொரு பலி அவனுக்கு பலி இல்லாமல் அவனுக்கு தேவ கோபம் வரும் என்று எதிர்பார்க்க கடவன் என்று எபிரேயர் 10:26 வாசிக்கிறோம். எபிரேயர் 10:26 வாசிங்க. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பற்றிக்கும் கோபாக்கினையுமே. கோபாக்கினையே அவர்களுக்கு வரும். சத்தியத்தை அறிந்து மனப்பூர்வமாய் துணிகரமாய் பாவம் செய்யும் போது பழைய ஏற்பாட்டிலும் துணிகரமாய் பாவம் துணிகர பாவத்திற்கு செலுத்தத்தக்க பலிகள் பழைய ஏற்பாட்டிலும் கிடையாது புதிய ஏற்பாட்டிலேயும். ஸ்தோத்திரம். சத்தியத்தை அறிந்து ரட்சிக்கப்பட்டு இது தவறு என்று சொல்லி அறிந்து மனப்பூர்வமாய் நாம் செய்வோம் என்றால் நம்ம ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ கோபத்துக்குரியவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு தூஷிப்பையும் கிறிஸ்துவின் இரத்தத்தை அவன் காலில் போட்டு மிதிக்கிறவனாயிருப்பான். ஸோ அவன் எவ்வளவு கொடிய ஆக்கினைக்கு 29 வசனத்திலே தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரனாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். அப்ப கோபாக்கினையின் பாத்திரங்கள் யார் சொல்லுங்க? ஆல் அன்பிலீவர்ஸ், கீழ்படியாம சண்டை போட்டு இருக்கிறவங்க, அவிசுவாசிகளாக இருந்தாலும் சரி, மாமியாராக இருந்தாலும் சரி, மருமகளாக இருந்தாலும் சரி, போய் நரகத்தில் நல்ல சண்டை போடுங்க. பரலோகம் சண்டை போடுற இடம் கிடையாது. ஸ்தோத்திர சண்டைக்காரராக இருக்கிறவர்கள் மேல் என்ன வருமா? ஏன்னா ஒன்று சத்தியத்துக்கு கீழ்படியணும், இல்லாவிட்டால் சுயத்துக்கு கீழ்படியணும். கண்டிப்பாக ஏதாவது ஒன்றுக்கு கீழ்ப்படியணும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் ஆக்கினை தீர்ப்புக்கு தப்புகிறோம். சண்டைக்காரராக இருந்து சத்தியத்துக்கு கீழ்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்படுகிறவர்கள் மேல் என்ன வரும்? கோபாக்கினை வரும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்ப இந்த கோபாக்கினையின் பாத்திரங்கள் யார் என்று சொன்னால் அவிசுவாசிகள், கீழ்ப்படியாதவர்கள், மனக்கடினமுள்ளவர்கள், எல்லா துன்மார்க்கர்கள், பின்மாற்றக்காரர்கள். சோ இவர்களிடத்தில் தேவனுடைய செயல், God's dealing on the vessels. இந்த கோபாக்கினையின் பாத்திரங்களிடத்தில் தேவன் எப்படி செயல்படுகிறார்,
என்பதை வசனத்தில் வாசிக்கும் போது மீண்டும் அந்த வசனம் வாசிங்க. ரோமர் 9:23, கோபாக்கினையின் பாத்திரத்தின் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடு பொறுமையாயிருக்கிறார் இருந்தாரானால் என்று பார்க்கும்போது, இந்த கோபாக்கினையின் பாத்திரங்கள் மேல தேவனுடைய God's dealing with the vessels of the wrath என்று சொல்லும்போது, ஆண்டவர் இந்த பாத்திரங்கள் மேல் எப்படி இருக்கிறார், நீடிய, மிகவும் நீடிய, நீடியல்ல, அந்த பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடு சாந்தத்தோட பொறுமையாய் இருக்கிறார் என்று சொல்லும் போது, God is tolerating with much long suffering under vessels of wrath. இந்த கோபாக்கினின் பாத்திரத்தின் மேல கர்த்தர் மிகவும் நீடிய சாந்தத்தோடு கூடிய பொறுமையோடு இருக்கிறார் என்று வசனம் சொல்லுது. கோபாக்கினின் பாத்திரத்தை ஒரேடியா உடைச்சு போடல ஆண்டவரால, ஆனா அப்படி போடல, அந்த பாத்திரங்கள் மேல விசுவாசிகளிடத்தில் ஆண்டவர் வைத்திருக்கின்ற பொறுமையை விட அவர்களிடத்தில் அதிக பொறுமை. வசனத்தை பார்க்கும்போது மிகவும் நீடிய சாந்தத்தோடு உள்ள பொறுமையோடு இருந்தா இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. ஒரு வசனத்தை வாசிங்கள், 1 பேதுரு 3:20 வாசிங்க. 1 பேதுரு 3:20, அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேலை ஆயத்தம் பண்ணும், மக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நோவா காலத்து மக்கள் மேல் ஆண்டவர் நீடிய, தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக நீங்க நோவா காலத்து மக்கள் குறித்து பார்க்கும்போது, ஆதியாகம் 6:6 ஆண்டவர் சொல்றாரு, மனிதனை படைத்ததுக்காக என்ன செய்கிறேன், மனஸ்தாபப்படுகிறேன், அது என் இருதயத்துக்கு வசனமாயிருக்கிறது, ஏனென்றால் மனுஷனுடைய நினைவுகளின் தோற்றமும் கிரியும் நித்தமும் எப்படி இருக்கு, பொல்லாததா இருக்கிறதுன்னு சொல்லி மனிதனை படைத்ததுக்காக மனஸ்தாபப்பட்டார். மனஸ்தாபப்பட்ட உடனே ஆண்டவர் அழிக்கவில்லை. ஆண்டவர் ரொம்ப ஒரு மனஸ்தாபத்தில் இருந்த அந்த சூழ்நிலையிலும் அவர்களுக்கு 120 வருஷம் கொடுத்து, அந்த வருஷத்திலே நோவா என்ற ஒரு மனிதனை பிறப்பிக்க செய்து அவனை கொண்டு அந்த மக்களுக்கு 120 வருஷம் நோவா நீதியை என்ன செய்தானா, பிரசங்கித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோ மக்களுடைய துன்மார்க்கங்கள் பெருகினாலும் அவர்களை ஆண்டவர் எச்சரித்து சொல்வதற்கு ஒரு நோவாவை எழுப்பி, நோவா 120 வருஷம் அவன் நீதியை பிரசங்கித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மக்களுடைய கிரியைகளை பார்த்து ரொம்ப மனஸ்தாபப்பட்டார். ஏனோக்கின் காலத்திலே அழிவு தீர்மானிக்கப்பட்டது. ஸ்தோத்திரம், நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது ஏனோக்கு மெத்துசூலாவை பெற்றான். அவன் 65வது வயதிலே ஒரு ஆண் மகனை பெற்று அவனுக்கு மெத்துசூலா என்று பெயரிட்டான். மெத்துசூலா என்றால், ஸ்தோத்திரம், வசனத்தின் அர்த்தம் என்ன சொல்லும் போது, when he is dead it will come. அதாவது மெத்துசூலா மரிக்கையில் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு பூமியின் மேல் வரும் என்பதை அர்த்தம் கொள்ளத்தக்க ஒரு வெளிப்பாட்டோடு மெத்துசூலா என்று பெயரிட்டான். அப்படி என்றால் நோவா காலத்துக்கு முந்தின ஏனோக்கின் காலத்திலேயே தேவன் அழிவை தீர்மானித்து விட்டார். ஏனோக்கு 300 வருஷம் ஆண்டவருடைய வெளிப்பாட்டை பெற்ற பின்பு கர்த்தரோடு சஞ்சரித்தான். அந்த 300 வருஷமும் அவன் சும்மா இருக்கல. கண்ணாம் யூதாவின் புஸ்தகம் 1:14 யூதாவின் புஸ்தகம் 1:14 ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வரப்போகிறது என்று அவன் எச்சரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. யூதாவின் புஸ்தகம் 1:11
ஆதாமுக்கு ஏழாம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கு. எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு என்பது அக்காலத்தில் வந்த நியாய தீர்ப்பையும் வரக்கூடிய நியாய தீர்ப்பையும் அவன் பிரசங்கித்தான். இனி வரக்கூடிய நியாய தீர்ப்பை குறித்து மட்டுமல்ல, நோவா காலத்திலே மக்களை கத்த ஜலத்தினால் அழிக்க போகிறார், நியாய தீர்ப்பு மக்கள் மேல் வரப்போகிறது என்பதை அவன் பிரசங்கித்தான். அப்ப 300 வருஷம் அவனும் தேவனுடைய வார்த்தையை அக்கால மக்களுக்கு பிரசங்கித்தான். சோ அவனுடைய காலத்தில் இருந்து பிரசங்கிக்கையில் கிட்டத்தட்ட மெத்தூசுலா மரிக்கும் போது 669 வருஷம். அப்போ ஆண்டவர் அழிக்கக்கூடிய ஒரு நிலையில் மனதில் நியாய தீர்ப்பை கொடுக்கக்கூடிய மனதில் இருந்தாலும் அதை பொறுத்து 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 சகித்து சகித்து கிட்டத்தட்ட 669 வருஷம் ஆண்டவர் காத்திருந்தார், பொறுமையாயிருந்தார். ஆனால் மக்கள் மனம் திரும்பல, மக்களுடைய அக்கிரமம் நாளுக்கு நாள் பெருகினது. ஆகையால் தான் பொறுத்து இருந்த ஆண்டவர் ஸ்தோத்திரம் அதற்கு பின்பு ஜலத்தினால் என்ன செய்தாராம், அழித்தார். அதை யோ பேதுரு எழுதுகிறார், அந்த ஆவிகள் மேல் கர்த்த நீடிய பொறுமையோடு காத்திருந்தார். இன்றைக்கும் ரட்சிக்கப்படாத சகல ஜனங்கள் மேல் ஆண்டவர் எப்படி இருக்கிறார் என்றால் நீடிய பொறுமையோடு சாந்தத்தோடு இருக்கிறார். எதற்காக உடனே கர்த்தரால் அழிக்க முடியும், தண்டிக்க முடியும், ஆனாலும் கிறிஸ்து என்னும் தன் குமாரன் சிந்தின இரத்தத்தை இரத்தம் வீணாய் போகாதபடி இன்றைக்கு அவரை விசுவாசித்தால் அவனுக்கு மீட்பு கிடைக்கும். ஆகையினாலே நற்செய்தி அறிவிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. சோ ஒவ்வொருடைய மீட்புக்காக கர்த்தர் காத்திருக்கிறார். அதைத்தான் பேதர் எழுதுகிறார் 3:9, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி வாக்கு தத்தங்களை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் ஒருவரும் நியாய தீர்ப்பில் அழிந்து போகாதபடிக்கு எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறாராம், நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆண்டவர் கோபாக்கினையின் பாத்திரங்கள் மேல் எப்பொழுதுமே ரொம்ப பொறுமையா இருப்பார். ஒரு பின்மாற்றக்காரன் மேல் உடனடியா தண்டனை வராது, ஆனா வரும். சவுலை எடுத்துக்கொள்ளுங்க, அவன் 3 ஆண்டுகள் தான் நல்ல ஆட்சி செய்தான். 3 வருஷத்திலிருந்தே அவன் தேவனை துக்கப்படுத்த ஆரம்பித்தான். ஆண்டவர் சொன்னாரு, சவுலை ராஜாவாக்கினது எனக்கு வசனமாயிருக்கிறது. 15 Samuel 15:11 சொல்றாரு, The Lord said, It regretted me that I have set up Saul to be king, for he is turned back from following me. என்னை பின்பற்றுவதை விட்டுவிட்டான். சவுலுடைய எண்ணங்கள் தன்னை மேன்மைப்படுத்த ஆரம்பித்தான். தாவீதை பின்தொடர்ந்து அழிக்க முற்பட்டான். இப்படி அவனுடைய நித்தம் ஒவ்வொரு கிரியைகளை பார்த்து ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார். டக்குன்ற அவன் ஒரே அடி அடிச்சு செயல்பட்டிருக்கலாம், ஆனால் 40 வருஷம் அவனுக்கு கொடுத்தார். ஒரு 3 வருஷத்துல இருந்தே கர்த்தர் அவன் மேல் துக்கப்பட்டார். கர்த்தர் அவனுக்கு கொடுத்த கொட்டளையின்படி காத்திருக்கல, அமலேக்கியர்கள் அழிக்கல, தொடர்ந்து தேவனுக்கு டிஸ்ஒபீடியன், கீழ்படியாம இருந்தான். ஆனாலும் உடனடியாக கர்த்தர் அவனுக்கு கொடுக்கல. கிட்டத்தட்ட 40 ஆண்டு ஆட்சி செய்தான் என்றால் எப்படியும் ஒரு 35 வருஷத்துக்கு மேல் அவனுக்கு அவன் மேல் கர்த்தர் பொறுமையா இருந்தார். ஆண்டவர் கோபாக்கினையின் பாத்திரங்கள் மேல் பொறுமையாய் இருக்க காரணம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான். இன்றைக்கு ஒருவர் கிறிஸ்து கொடுத்த இரத்தத்தின் விலைக்கிரயத்தின் நிமித்தம் பொறுமையாய் இருக்கிறார். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.